हलो फ्रेंड्स वेलकम टू रंजनी किचन इनके पावका कुलम एप्डी पन्रदे पाकल पैन वचरें रे स्पून वो आयिल विटरें अयिल पैन सूडान सिम पड़े पावकाय इतमारी रउंड रउंडा विधेल ए कट पड़ी वजह वे सेतुकल தேவையான அளவு உப்பு பாவக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு குழம்புக்கு வந்து பின்னாடி சேப்போம் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமா வந்து தனி மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் இது வந்து ஃப்ரை பண்ணனும் கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை பண்ணனும் அடுப்பு வந்து ஹைல வைக்காதீங்க மீடியம் फ्लेம் இல்லனா வந்து சிம்லயே வந்து இது வந்து கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரை ஆகட்டும் அப்பப்ப வந்து திருப்பி விட்டுக்கோங்க இது வந்துட்டு லைட்டா அப்படியே வந்துட்டு மீடியம் फ्लेம் டு ஸ்லோ फ्लेம்ல ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்பப்ப கலரி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம சைடு பை சைடு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாவக்காய் ரோஸ்ட் ஆறதுக்குல மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போ ஆயில் சூட் ஆயிருச்சு ஒரு 20 போல சின்ன வெங்காயம் பூண்டு வந்து சும்மா கொஞ்சமா ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கேன் நீங்க வந்து சின்ன வெங்காயம் இல்ல நிறைய அப்படினா பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ரெண்டும் வந்து கலந்து வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகட்டும் அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்ல வச்சிக்கிறேன் வெங்காயம் வணங்கிச்சு இப்போ இது கூட வந்து கொஞ்சமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஒரு 3 டீஸ்பூன் வந்து மல்லி உங்களுக்கு வந்து குழம்பு எவ்வளவு தேவை அதுக்கேத்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு 3 வரமிளகாய் எடுத்துக்கேன் நான் காரம் கம்மியா தான் எடுத்துக்கேன் ஒரு சின்ன பீஸ் வந்து துண்டு புளி எடுத்துக்கேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து இது கூட வந்து வணக்கிக்கலாம் சைடு பை சைடு வந்து பாவக்காய் வந்து கலரிக்கோங்க மறந்துடாதீங்க அப்பதான் வந்து நம்ம சீக்கிரமா வந்து சமையல் ரெடி பண்ண முடியும் சைடு பை சைடு வர்க் பண்ணாதான் இப்போ இது கூட வந்து கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே வந்து பாவக்காய்க்கு தேவையான மஞ்சள் தூள் வந்து பாவக்காய் ஃப்ரை பண்றதுல போட்டுறோம் இது வந்து குழம்புக்கு தேவையானது மட்டும் போட்டுக்கோங்க கடைசியா ஒரு 3 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இந்த சூப்லயே வந்துட்டு தேங்காய் வந்து வணங்கிரும் இது வந்து நல்லா ஆறனதுக்கு அப்புறமா வந்து மிக்ஸில வந்து அரைச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அல வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு வந்து கடலை எண்ணெய் வேணும்னா கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு உளுந்தம் பருப்பு இத ரெண்டு பொரியட்டும் கொஞ்சமா கருவேப்பிலை உங்களுக்கு வேணும்னா தாளிக்கத்து கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்துக்கல ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா mix பண்ணிக்கலாம் இது இப்படியே வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு இருக்கட்டும் அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க இல்லனா மசாலா வந்து தீஞ்சிரும் அப்பப்ப ஓபன் பண்ணி இந்த மசாலா வந்து கிளறி விட்டுக்கோங்க இல்லனா வந்துட்டு அடி பிடிச்சிரும் और 5 நிமிஷம் போல ஆயிருக்கு நான் அப்பப்ப ஓபன் பண்ணி கலரி விட்டுட்டு இருந்தேன் இந்த மசாலா வந்து எண்ணெயில வந்துட்டு நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து இது கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்ஸி கலூன தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் மசாலாக்கு தேவையான உப்பு நம்ம ஏற்கனவே வந்துட்டு பாவக்காய்க்கு உப்பு சேர்த்துக்கோம் அதனால மசாலாக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து மீடியம் ஹீட்ல வெச்சுக்கலாம் இது வந்துட்டு கொதிக்கட்டும் தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேண்டாம் நம்ம ஏற்கனவே மசாலாலாம் வந்து எண்ணெயில வணக்கி தான் அரைச்சிருக்கோம் இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும் கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கறேன் மூடி போட்டு வச்சிரலாம் இப்போ பாருங்க மசாலா கொதிக்குது அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஹீட்டுக்கு மாத்திக்கிறேன் நம்ம பாவக்காயும் எல்லாம் வந்துட்டு ஃப்ரை ஆயிடுச்சு ரோஸ்ட் ஆயிடுச்சு இதையும் வந்து நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இத நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இனிமேல வந்து அடுப்பு வந்து மீடியம் ஹீட்ல வச்சு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சிரலாம்
பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு திக் ஆயிடுச்சு அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு எங்கட்ட மல்லி இலை இல்ல அதனால நான் யூஸ் பண்ணல நீங்க வந்து மல்லி இலை இருந்தா போட்டுக்கோங்க அது ரொம்ப குளிர்ச்சி நம்ம வந்து புளி சேர்த்தது ஹீட் நான் மல்லி இலை இல்லன்றதனால ஒரே ஒரு சின்ன பீஸ் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன் அந்த புளியோட ஹீட்டை ஈக்குவல் பண்றதுக்காக அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ